பிக் பாஸ் வீட்டில் இருக்கக்கூடிய கண்டஸ்டண்ட்டை பற்றின நிறைய ரூமர்களும் நிறைய ட்விஸ்டான விஷயங்களும் இப்போ வெளியே வந்துட்டு இருக்கு. ஸோ அந்த வகையில் இப்போ இருக்கக்கூடிய ஒரு கண்டஸ்டண்ட்டை பற்றின விஷயம் தான் வைரலாக பரவிட்டு இருக்கு. என்ன விஷயம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, பிக் பாஸ் வீடு அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே எக்கச்சக்கமான பிரச்சனையும் எக்கச்சக்கமான ட்விஸ்ட்டும் தான் போயிட்டு இருக்கு. ஸோ பிக் பாஸ் வீட்டில் லாஸ்லியாவாக இருக்கட்டும், கவினா இருக்கட்டும், அவங்களோட காதல் கதை ஒரு சுமூகமாக தான் போயிட்டு இருந்துச்சு. ஆனால் இந்த விஷயம் வந்து சேரன் சாருக்கு பிடிக்கலன்னு தான் சொல்லணும். இந்த விஷயம் அவருக்கு மட்டும்தான் பிடிக்கலை அப்படின்னு நினச்சிட்டு இருந்த மக்கள் போன வாரம் லாஸ்லியாவோட ஃபேமிலி வந்து ஒட்டு மொத்தமாக உள்ள விஜயம் பண்ணிட்டாங்க. ஸோ அப்போ என்ன சொன்னாங்க அப்படின்னா, அவங்க ஃபேமிலியிலையும் எதிர்ப்பு தான் தெரிவிச்சிட்டாங்க. அவங்க அம்மாவாக இருக்கட்டும், அப்பாவாக இருக்கட்டும், ரெண்டு சிஸ்டர்ஸாக இருக்கட்டும், என்ன சொன்னாங்கன்ற விஷயம் நமக்கே தெரியும். காதல் அப்படின்றது வந்து இப்போ தேவையில்லாத விஷயம், நீ எந்த விஷயத்துக்காக வந்தையோ ஸோ அந்த விஷயத்தில் கவனத்தை செலுத்து அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கேற்ற மாதிரியே வந்து பயங்கர ரகலையாக தான் இருந்தது. இது மூலமாக மக்கள் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, லாஸ்லியாக்கும் கவினுக்கு இருக்கிற காதலை பிரித்தது முக்காவாசி காரணம் யார் அப்படின்னா, அது சேரனாக தான் இருக்க முடியும் அப்படின்ட்டு கவினோட ஆர்மியாக இருக்கட்டும் லாஸ்லியாவோட ஆர்மியாக இருக்கட்டும் புலம்பி வந்துட்டு இருக்காங்க. ஆனால் லாஸ்லியா மற்றும் கவினோட காதல் வந்து தப்பே கிடையாது அப்படின்னு இயக்குனர் வசந்தபாலன் சொல்லியிருக்காரு. ஏன் தப்பு இல்லை அப்படின்ற விளக்கத்தை அவரோட ஃபேஸ்புக்லேயே வந்து செம்மையாக ப்ரீஃபாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. ஸோ சேரன் சார் வந்து பார்த்துட்டிங்கன்னா, இப்போது சேரன் சார் பற்றின ஒரு விஷயந்தான் வைரலாக வந்து பரவிட்டுருக்கு. என்ன அப்படின்னா, அவங்களோட மனைவி செல்வராணி, அவங்களுக்கு ரெண்டு பொண்ணுங்க இருக்காங்க, நிவேதா மற்றும் தாமினி அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ ரீசெண்டாக கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம் தான், செகண்ட் பொண்ணு வந்து டான்ஸ் மாஸ்டர் சந்துரு அப்படின்ற ஒருத்தரை லவ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் அந்த விஷயம் வந்து சேரனுக்கு பிடிக்காதனால எதிர்ப்பு தெரிவிச்சாரு. அந்த மக என்ன செஞ்சாங்க அப்படின்னா, தன்னோட அப்பா என்னோட காதலுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாங்க. ஸோ 2 weeks வந்து அவங்களோட ஹெட் மாஸ்டர் வீட்டில் தான் இருந்தாங்க தாமினி. அதுக்கப்புறமா தன்னோட அப்பா கூட போகணும் அப்படின்னு நினைச்சிட்டு அவங்க அப்பா கூட போயிட்டாங்க. ஸோ இதனால அந்த மனமடைஞ்ச காதலர் என்ன பண்ணாரு அப்படின்னா, அப்போ கண்ணீர் மல்க பேட்டி கொடுத்துருந்தாரு, என்னையும் தாமினியும் பிரித்ததுக்காக நான் தற்கொலை பண்ணிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோ இப்போ வைரலாக வந்து பரவிட்டுருக்கு. ஸோ தன்னோட மகள், உண்மையான மகள் காதலையவே சேர்த்துக்க ஒருத்தர் இப்போ பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே தன்னை மகளாக நினச்சிக்கிட்டு இருக்கிற லாஸ்லியாவோட காதலை மட்டும் எப்படி ஏற்றுப்பார் அப்படின்றது தான் இப்போ இருக்கக்கூடிய நெட்டிசன்கள் வந்து பயங்கரமாக வந்து கமெண்ட் தெரிவிச்சுட்டு இருக்காங்க. ஸோ சேரன் சார் என்ன நினைக்கிறாரு அப்படின்னா, தன்னோட மகளோட காதலாக இருக்கட்டும், இல்லை மகளாக நினச்சிட்டு இருக்கிற லாஸ்லியாவோட காதலாக இருக்கட்டும், உண்மையான காதலாக இருந்தால் நான் சப்போர்ட் பண்ணுவேன் அப்படின்ற எண்ணத்தில் தான் சேரன் சார் இருக்கார். ஸோ இதை புரிஞ்சுக்கிட்டு அவங்களோட உண்மையான பொண்ணும் வந்து அவங்க அப்பா கூட சேர்ந்துட்டாங்க. அதே மாதிரி லாஸ்லியாவும் புரிஞ்சுக்கிட்டு சேரன் சார்கிட்டையும் அவங்க உண்மையான அப்பா கூடையும் சேர்ந்துருவாங்க அப்படின்னு தான் நினைக்கணும். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்றத. இந்த மாதிரியான சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் உங்களுக்கு தெரியணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, நம்மளோட சினி சமூகத்தை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ பற்றின கமெண்ட்ஸ் தெரிவிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸ்லையும் கமெண்ட்டை தெரிவிங்க.